செக்கிங் கார் ஐயோ ரைட்டு. நேபாள் உள்ள வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இது வந்து இந்தியா உள்ள வரோட பார்டர், வெல்கம் டு இந்தியா போர்டர். ஸோ இங்கே வந்து ஆர்டிபிசிஆர் கேட்டாங்க, ஒருத்தனை லாஸ்ட் வந்து எடுக்காம வந்திருக்காரு, இப்போ வந்து உள்ள வந்து விடமாட்டம் பதிவு பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் பேச்சுவார்த்தை பண்ண வேண்டியிருக்கு. பண்ணி முடிச்ச பிறகு தான் என்ன சம்பவம் தெரியும். ஒரிஜினல் ஆர்சி புக்கும் இல்லை, ஒரிஜினல் லைசன்ஸ் இல்லை, ஆனால் நான் உள்ளார போகிறேன். ஏதோ பேசுகிறார் நம்ம தலைவர் இருக்குல்ல, எல்லாமே கிடைக்கும், பியரு ரம்மு எனக்கு ரொம்பலாம் இருக்குது ஃபுல்லாக. ஸோ இது வந்து இங்கே காமன், நேபாளில் வந்து நீங்கள் வந்து எங்கேனாலும் வாங்கிக்கலாம். ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எடுத்துக்கி. ஸோ இது நம்ம நேபாள் ரைடில் டே 3 ஆக்சுவலாக. கோரக்பூர்ன பிளேஸ் இருக்கும், 7 கிளம்ப வேண்டியது, மணி வந்து 10 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் டிலே பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து கிளம்பி போயிட்டு கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணப்பறம் டிஃபன் சாப்பிட்டு தென் நேபாள் பார்டரில் வந்து பைக் வந்து என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர்னு தெரியல, சுத்தமாக ஐடியாவில். ஸோ வந்து போய் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து நேர் சைன் பண்ணிட்டேன், நம்ம தலைவர் பைக்கு சைன் பண்ணோம். ஆக்சுவலாக ஹோட்டலுக்கு வந்து ப்ரொமோஷன் எல்லாம் சும்மா சொல்லணும்னு, ஒரு சின்ன இதுக்காக பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் இந்த ஏரியா உள்ளே வந்து பைக்கை வந்து உள்ளே பார்க்குன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப வசதியாக போச்சு. பைக் இங்கே விட்டுருந்தோம், அவர் பைக் தான் சீப்பாக தான் தெரிய விட்டுருவோம். ஸோ வந்து செயின் லூப் பண்ணிட்டு வந்து உடனே வந்து பயப்படாது கிளம்பலாம். ஹோட்டலில் செக் அவுட் பண்ணியாச்சு, பண்ணிட்டு வந்து மேப் போட்டிருக்கோம். ஜஸ்ட் வந்து புட்வால் நேபாள் தான் மேப் போட்டிருக்கு, பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்டர் வந்துடும். 3 hours 20 minutes 141 kilometers. டிராஃபிக் வந்து வாரணாசி கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல, உங்களுக்கு பார்க்க டிராஃபிக்காக தெரியும், பட் வாரணாசி டிராஃபிக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னுங்களேன் ஐயோ அதுக்கு எவ்வளோ பரவாயில்ல. கொஞ்சமாச்சு பொறுமையாக ஓட்டுறாங்க, கொஞ்சம் கேப் விட்டு அங்கேயெல்லாம் பார்த்தா கச கச கசன்னு ஓட்டுறாங்க ஃபுல்லாக. சோனாலி ஹைவே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ சோனாலி தான் வந்து பார்த்திங்கன்னா நேபாளுக்கான பார்டர், அங்கே போயிட்டு நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்டில் வந்து அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஏடிஎம் பார்த்தா ஸ்டாப் பண்ணி இதுக்கு கேஷ் ஃபுல்லாக வித்ரா பண்ணுறோம். ஏன்னா அங்கே போய் நான் வித்ரா பண்ணால் சப்போஸ் வந்து ஏதாச்சும் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் தெரியாதுல, அதனால் இங்கே வித்ரா பண்ணிட்டு பார்டர் தரணும் ஃபுல் வந்து கேஷ் ஃபுல்லாக வந்து நேபாளி கரன்சியாக மாற்றணும். ஒரு விஷயம் நோட் பண்ணிங்க என்னென்னா வந்து நீங்கள் இங்கேருந்தே வந்து நேபாள் கரன்சி மாற்றி எடுத்துகிட்டு போக முடியாது. நேபாள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு தான் இந்தியன் கரன்சி கொடுத்து வந்து மாற்ற மாதிரி இருக்கும். நம்ம டாலர்ஸ் மாதிரி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கிடையாது, அங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே போய் தான் மாற்றணும். அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் அது பெட்ரோல் வந்து ஆக்சுவலாக நான் வந்து லோவில் தான் இருக்குது, இன்னும் ஃபில் பண்ணல. நேபாளில் வந்து பெட்ரோல் கம்மி அப்படின்றது ஒரு வீடியோவில் நோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நேபாளில் போய் கம்மி பெட்ரோல் ரேட்டு கம்மி எவ்வளோ இருக்குல்ல, ஸோ அதை ஃபில் பண்ணலாம்னு தாட்டு. இருந்தாலும் ரிசர்வ் விழுந்துச்சுன்னா ஒரு எமர்ஜென்சி ஒரு 100 rupees மட்டும் போடுவோம் அவ்வளோதான். ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் வந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு தாபா, எனக்கு அதை டிஃபனே சாப்பிடல, 11 ஆயிடுச்சு, ஸ்டார் தாபா. ஸோ இங்கே தான் சாப்பிட போகிறோம். ஏடிஎம் கேட்டோம், வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி வந்து ஏடிஎம் இருக்குன்ட்டாங்க. ஸோ வந்து அங்கே போயிட்டு நம்ம வித்ரா பண்ணிக்கலாம், நேபாள் முன்னாடி ஏடிஎம் இருக்குது. சரி சாப்பிட்டு வந்துட்டு நம்ம ரைட் கண்டி பண்ணலாம், என்னென்ன இருக்குன்னு தெரில. டாட்டா ஆட்டுறீங்க சுக்ரியா, ஏதோ தெரிஞ்ச நம்ம டாட்டா ஆட்டுருக்காரு. சாப்பிட்டு கிளம்புறோம், ஆவரேஜ் ரேட்டு தான். ரொட்டி கறி எல்லாம் சாப்பிட்டதுன்னா ஒரு 150 ரேஞ்ச் அந்த வரைக்கும் வந்துச்சு, பரவாயில்ல பெட்டர் ரேட்டு. ரொட்டி கறி மீன்ஸ் டால் கறி, இன்னும் அதே அவஸ்தான், ரெண்டேக்கு அதாவது இருக்குது பறக்கிறாரு. இன்டர்காம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பேர் பண்ணி எடுத்து வரலையே, ரெண்டு பேரும் பேர் ஆயிடுச்சு, வேறு தான் பிராண்ட் தான் பட் பேர் ஆயிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்டர்காமோட வீடியோ வந்துட்டு கேட்டிருந்தீங்க, நான் வந்து ஃப்ரீ டைம்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன் கண்டிப்பாக, வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது எவ்வளோ ரேட் என்னென்னு ப்ரொவைட் பண்ண கண்டிப்பாக. பெட்ரோல் போட வேணாம் அப்படின்னு ஒரு தாட்டில் இருந்தேன், பார்த்தா ரிசர்வ் ஒழிஞ்சு, அதனால் கொஞ்சமாக போடலான் இருக்கோம். இங்கே வந்து 95.48 rupees பெட்ரோல், ஒரு 2-3 liters வேணால் போடல சும்மா பேருக்கு. இன்னும் பார்டர் பார்த்தீங்கன்னா 7 kilometers இருக்குது, அதுக்கு முன்னாடியே ஃபுல் லாரியெல்லாம் எங்கே ஸ்டாப் பண்ணி விட்ருக்காங்க. சும்மா ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா இல்லை அங்கே ஒரு நிற்கிதான் தெரியலையே, அவ்வளோ தூரம் இருக்குது. நான் வந்து ஆப்போசிட் லைனில் தான் எல்லா பைக்கும் போயிட்டுருக்கேன். இல்லை நம்மளை பிச்சுட்டு போகிறாரு அவர். கூட இன்னொரு யூபி வண்டி கூட ஜாயின் ஆயிடுச்சு, அவர் ரைடராக இல்லை நார்மலாகலாம் தெரியல, சும்மா தான் வந்து மூட்டை வச்சு போயிட்டு இருக்காரு. சொன்ன மாதிரி 7 kilometers பார்த்தீங்கன்னா அந்த லாரி ஃபுல்லாக வரிசையாக நிற்குது, இப்போ தான் இதில் கொஞ்சம் காலியாக இருக்குது, கண்டினியூஸாக அந்த ஃபுல்லாக லாரி நிற்குது. மேபி செக்கிங் ஐயோ
எங்க தரா வரீங்க புட்டா நம்ம தலைவர் அடிச்சு தீர் பார்க்க போல இருக்கு. சிங்கிள் லேன் தான் போகுது, இருந்தாலும் எல்லாமே ஏறிதான் வாங்க ஃபுல்லா தெரியுதா ஃபுல்லா அப்படி வரணிக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் தேங்க்யூ விசிட் அகைன். ஸோ பார் வந்துச்சு நினைக்கிறேன். நம்மளும் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் அந்த லாரி சரியாக பூந்துட்டோம். இவ்வளோதான் பாடுறா, பேசாமல் எரிவிச்சு போயிடலாம் போது. சும்மா ஒரு டம்மி படம் நினைக்கிறது. இந்தியா ஃப்ளாக் வச்சு ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் அந்த பக்கம் ஒரு ஆர்ச் இருக்குது, மேபி இதாக தான் இருக்கும். இப்போ செக்கிங் எல்லாம் நம்ம அவ்வளோ ஃப்ரீயாக இருக்க வாய்ப்பு இல்லையா? நம்ம கூட வந்து ரைடர் தானே பிச்சுட்டு போகிறாரு, விட்ட நேரம் தாண்டி போகிறாரு போல இருக்கு. அந்த ஸ்டாப் பண்ணுறாங்களா ரைட்டு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி கேட்டாங்க எங்கே போகிற ட்ரிப்புன்னு சொல்லி விட்டாங்க. சிம்பிளாக தான் இருக்கு பாடுற, ஆனால் வந்து செக்கிங் பண்ணுறாங்க. இந்த பக்கம் தாண்டி வந்ததுமே வந்துட்டு இவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு நேபாள் ஆர்மி பைக்கை சைடில் விட்டு வர சொன்னாங்க. மூக்கில் கீழே விட போகிறாங்கன்னு தெரியல. ஐயோ ஜி, அவ்வளோதான் மூக்கில் விட்டு கூட போகிறாங்க இப்போ. ஸோ நேபாள் உள்ள வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இது வந்து இந்தியா உள்ள வரவே பாடுற வெல்கம் டு இந்தியா போர்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆர்டிபிசிஆர் கேட்டாங்க. பட் ஒரு சின்ன காமெடி என்னென்னா, நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு எடுத்தது 3-4 டேஸ் முன்னாடி எடுத்து காமிச்சோம், டெய்லி எக்ஸ்பீரி ஆயிருக்கும். பட் வந்து அவ்வளோ கண்டுகளை விட்டாங்க. ஸோ இங்கே வந்து போர்டு எதுவும் இல்லை, வெல்கம் டு நேபாள் அப்படின்ட்டு. அவ்வளோதான், இன்னும் ஃப்ரீயாக வந்து உள்ள சுற்றம். நேபாள் உள்ள என்ட்ரி ஆச்சு. பட் என்னென்னா இங்கே வந்து இப்போ வந்து எதுவுமே செக் பண்ணவோ எதுவும் பண்ணல. கேட்டோம், இன்னும் ஃப்ரெண்டில் இன்னும் செக் போஸ்ட்டுக்கும் அங்கே தான் வந்து பைக்கோட வே டு நேபாள் கஸ்டம்ஸ் இல்லை இந்தியா. ஸோ இங்கே போய் செக் பண்ணிட்டு தான் வந்து போனோம். ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சொல்லி வா எடுக்கலாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே, வரோம் வரோம் வரஞ்சி வரஞ்சி. ஏதோ டேக்ஸ் பேபிலிட்டி இருக்குன்னு சொன்னாங்க, அதுவும் சார் கஸ்டம் கிளியரன்ஸ்க்காக வந்து நின்றுருக்கோம். பைக்கு டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து வேறு லெவல் பண்ணிட்டாரு. இன்டர்நேஷ்னல் ரைடுக்கு வந்து பார்த்தா ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸை வந்து எடுக்காம போது ஆர்சி புக்கா ஆர்சியா டிஎல்ல எது இருக்குல்ல ஒரிஜினல் ஆர்சி, ஒரிஜினல் ஆர்சி வந்து எடுக்காம வந்திருக்காரு. இப்போ வந்து உள்ள வந்து விடமாட்டம் பஞ்சாயத்து பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை பண்ண வேண்டியது, பண்ணி முடிச்ச பிறகு தான் என்ன சம்பவம்னு தெரியும். ஒரிஜினல் ஆர்சி புக்கும் இல்லை, ஒரிஜினல் லைசன்ஸ் இல்லை, ஆனால் நான் உள்ளார போகிறேன். இன்டர்நேஷனல் லோக்கலில் ஊருக்குள்ளே சுற்றுறாலே கண்டிப்பாக தண்ணி கேட்பாங்க. இவர் வேறு அதை விட்டுட்டு வந்திருக்காரு, என்ன அளவுன்னு தெரியல. பாப்பா வெயிட் பண்ணுவோம், சாயங்காலம் இங்கே உங்களுக்கு வந்து உண்ணா வரதான் உள்ளே போயிடுவோம். நம்ம உண்ணா வரது உள்ளே போயிடுவோம், பணம் கொடுத்தா அது நடந்துடும். ஜட்மெண்ட்டே மாத்திரம், எஸ் கரெக்ட், அதுவும் ரைட்டு தான். ஸோ பார்ப்போம் இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு. முடிச்ச அப்புறமா வந்துட்டு நேபாள் கரன்சி சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு, அப்புறமா சிம் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இதுக்கிட்ட இன்னும் நாங்கள் வந்து பல கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு உள்ள. எப்படி எப்போ போய் சேர போகிறோன்னு தெரியல. 180 கிலோமீட்டர், 180 கிலோமீட்டர் தான் இல்லை, அது எத்தனை ஹவர் ஆகும் தெரியுமா? ஃபுல் ஹில்ஸ் ரோடு 5-6 hours விடிய விடிய போகணும் பார்த்தா. சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. சால்வ் பண்ணிட்டோம், இன்டர்கம் கனெக்ட் இருக்கா, ப்ராப்ளம் சால்வ். என்னென்னா இந்தியன் ஆர்மிக்கிட்ட வந்து சைன் வாங்குது, படாதபடியாக கெஞ்சி குத்தாடி முடியாதுன்னாங்க. அப்புறம் ஜஸ்ட்டு வந்து ஜெராக்ஸில் சீல் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே வந்து பேசினப்போ வந்து ஓகேன்ட்டாங்க. அப்புறம் இந்த ரெண்டு பேர் ஃப்ரெண்டில் போகிறாங்களே, இவங்க வந்து கொஞ்சம் வந்து இடத்துல வந்து ப்ரோக்கர்ஸ் மாதிரி வந்து பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு 200 ருபீஸ் சார்ஜ், அதாவது பெர் பைக்கு. இப்போ வந்து சிம் எடுக்க போகிறோம். சிம்முக்கு 200 டக்குன்னு எடுத்து போட்டாங்க. நம்ம நான் நல்ல நம்பர் பார்த்துருக்கேன், 9-8-2-1-0-6-1 சேம் நம்பர். லாஸ்ட் ஒரு டிஜிட் போட்டு வேறு வேறு இருக்கு. அப்போ நான் எடுத்துறேன், நீங்கள் எது வச்சுங்க. நான் என் ஃபோன் நம்பர் ஒன்று எடுத்தாங்க கடைசி லாஸ்ட் ஒரு 15 15 நாளைக்கு. ஆ ஏ நம்பரு ஃபோன் நம்பரு, ஆ ஓகே 15 நாளைக்கு காண்டாக்ட் பண்ணால் இது காண்டாக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வேறு இல்லை. ஸோ ஃபோன்லேயே போட சொல்கிறாங்க, எப்படி ஐடியேஷன் தெரியல, ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. பயப்படாதீங்க பயப்படாதீங்க. ஸோ சைன், ஆ கம்ப்ளீட் கம்ப்ளீட். ஸோ எடுத்த பேப்பர் தான் தெரியுது அந்த கேமராவில். ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு வந்துட்டு 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதான் 10 டேஸ் வந்து பெர்மிட் கேட்டிருக்கோம்.
1500 ரூபா ஒரு பைக்கு, அதாவது நேபாள் கரன்சி 1500 ரூபா, நம்ம கரன்சி பார்த்தா 937 ருபீஸ். ஆக்சுவலாக 7 டேஸ் தான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு, இல்லை 7 டேஸ்ன்னு எங்களுக்கு 10 டேஸ் வேணும்னு கேட்டிருக்கோம். பட் எக்ஸ்ட்ரா 10 டேஸ் முடிஞ்ச வரும் அடுத்த பிளேஸில் வந்து திரும்ப வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்டரில் வந்து வேல்யூ எவ்வளோனா, நம்ம அமௌண்ட் 100 ருபீஸ் தான், இங்கே வந்து 160 ருபீஸ் சொன்னாங்க, 1.6 ரேஞ்சில். பட் இன்னொன்று என்னென்னா, கொஞ்சம் இன்னும் இல்லை உள்ள போய் கேட்டால் வந்து இன்னும் வேல்யூ ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், இன்னொரு சொன்னாங்க இல்லை கிடைக்காதுனாங்க. பட் தெரில, எனவே நாங்கள் வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணலன்னோம், சும்மா இங்கே பர்ச்சேஸ் பண்ண சின்ன திங்ஸில் வந்து அதில் வந்து சேஞ்ச் ஆன நேபாள் கரன்சி மட்டும்தான் இருக்குது. இனி வந்து உள்ளே போயிட்டு தான் கரன்சி சேஞ்ச் பண்ணிட்டுருக்கு. போக போக ஃபஸ்ட்டு சன்செட் இன் நேபாள், அந்த பக்கம் சன்செட் ஆகிட்டுருக்கு. டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 5 மணி மேலே ஆகிடுச்சு. ஒரு 2 ஹவர்ஸாக வந்து இங்கே டிலே, என்னென்னா மெயினாக வந்து பேப்பர் ஒர்க் அவரோட விமலோட ப்ராப்ளம் ஆனதுனால கொஞ்சம் அலைச்சல், அதனால தான் வந்து பேசி எடுத்து கரெக்ட் பண்ணலாம் வந்து லேட் ஆச்சுது. அதை முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டாப்பா, ஓ மை காட் எத்தனை வாட்டி ஸ்டாப் பண்ணுவீங்க பையா. ஏதோ பேசுகிறார் நம்ம தலைவர். டாக்குமெண்ட்லாம் காட்டி தான் சைன் வாங்கிட்டு வந்தோம், மறுபடியும் டாக்குமெண்டா போ சொல்லிட்டாங்கல்ல, போ ஜி போலாமா. ஓகே, டாக்குமெண்ட் கேட்டு விட்டாங்க. ஸோ அங்கே 2 ஹவர்ஸ் டிலே ஆனதுனால வந்தால் ரொம்ப வந்து லேட் ஆகிடுச்சு. அக்கா பார்த்துக்கா சாப்பிட்றேன். இன்னொன்று எங்கே சொன்னாங்கன்னா, பொக்காரா வந்து நக்சல் டெஸ்டினேஷன் வந்து பொக்காரா, இங்கேருந்து 5 ஹவர்ஸ் 51 6 ஹவர்ஸ் கிட்ட காட்டுது. பட் வந்து ரொம்ப காட் ரோடு, மோசமான ரோடு, போக முடியாது ரிஸ்க் அப்படின்னாங்க. சரி முடிஞ்சாலும் எவ்வளோ தூரம் போகலாமோ அவ்வளோ தூரம் போயிட்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அங்கேயே ஏதாச்சும் ஒரு சின்னதாக வந்து பட்ஜெட்டில் ரூம் பார்த்து ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் வந்து கண்டிப்பாக பண்ணாங்க ரைடு. பட் மேப் படி பார்த்தா ரீச்சிங் டைம் வந்து 11 above 11:30, சப்போஸ் பிரேக் போட்டால் 12 o'clock ஆகிடும். பட் அவ்வளோ தூரம் ரைட் பண்ண மாட்டோம், மேக்ஸிமம் ஒரு 10 o'clock ரைட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணுறான் பிளான் பண்ணேன்னா தெரியாத இடம். ஸோ அன் டைமில் ரைட் பண்ணிட்டு சேஃப் இல்லாமல் ஏதாச்சும் பைக் ப்ராப்ளம் ஆச்சுன்னா வந்து ரெண்டு பேர் தான் இருக்கும், அட்லீஸ்ட் குரூப் ரைட்னா கூட வந்து எதாவது சமாளிக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு, எங்கே போயிட்டார் இவர், ஓ மை காட், முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 மணி ஸ்டாப் பண்ணுறத பார்ப்போம். ஸோ நார்மல் நல்ல ஒரு டார் ரோடு வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அப்புறம் ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக வந்து மோசமான ரோடு. 440 கிலோமீட்டர்ஸ் இப்படி தான் இருக்கும், முதல்ல வந்து வார்ன் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லேயே போட்டோம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா புட்வல் அப்படின்ற ஒரு ஊர் வந்துச்சு. ஸோ அந்த அங்கே தான் வந்துட்டு மணி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். சேம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 பைசா, அதாவது டோட்டல் மணி நாங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு 500 சம்திங் ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அப்புறம் வந்து அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் கிடையாது, நார்மலாக ஒரு சிக்னல் ஒருத்தன் கேட்டிருக்கோம், ஒருத்தட்ட எங்கே மாற்றலாம் அப்படின்ட்டு அவர் வாங்க நானும் வாங்க தான் போயிட்டுருக்கேன்னு ரெண்டு சொல்லிட்டாரு, அப்படி மாற்றினது. ஓகே, ஒரு பெட்டர் அமௌண்ட் தான் அது, முடியாது இதுக்கு மேலே முடியாதுரா. தண்ணி புழுதியாக கிளப்பி மூஞ்சி மூத்த அடிச்சு விட்டார். மேப்படி எங்கள் ரீச்சிங் அந்த டைம் வந்துட்டு 11:30. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏதாச்சும் ஒரு மீட்டில் வந்து ஏதோ ஊர் இல்லை ஒரு சிட்டி மேலே வந்துச்சுன்னா சாப்பிட்றது ஸ்டாப் பண்ணணும், சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா வந்து கண்டி ரைடு கண்டி பண்ணுற மாதிரி பிளான். ஆன்லைனில் ஹோட்டல்ஸ் பார்த்தோம், பட் இதுக்கு மேலே நான் வந்து எங்கே ஸ்டே பண்ணுறோன்ற ஐடியா இல்லை. மேபி எண்டு வரை போகுமா இல்லை மிட்லேயே ஸ்டாப் பண்ணுமான்றது, ஏன்னா அது ரோடை பொறுத்து அப்புறமா கிளைமேட் பொறுத்தான். அதனால் எதுவும் புக்கிங் பண்ணல, சும்மா ரேட் மட்டும் ஜஸ்ட் வந்து பார்த்துருக்கோம் என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்றது. வீடியோவில் மக்களுக்கு ஒரு புது கருத்து, ஒரு நாட்டுக்கு தேவையான கருத்து சொல்லுள்ளது தான், ஏன்னா பைக் வந்து இங்கே தான் பார்க்கிங் விட்டோம், ஹோட்டலில் தான் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே நேபாள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேனாலும் ஹோட்டல் பேக்கரி எங்கேனாலுமே இதாக இருக்குல்ல, எல்லாமே கிடைக்கும், பியரு ரம்மு எனக்கு ரொம்பலாம் இருக்குது ஃபுல்லாக. ஸோ இது வந்து இங்கே காமன், நேபாளில் வந்து நீங்கள் வந்து எங்கேனாலும் வாங்கிக்கலாம். நம்ம ஊர் மாதிரி ரொம்ப இங்கே தான் அங்கே தான் டைமிங்கில் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஜி உங்களுக்கு ஏதாச்சும் நம்ம சாப்பிட்டது இன்னும் 5 கிலோமீட்டர் போடணும், 5 வரைக்கும். அது வந்து ரம்மாமா, இது வந்து பியராமா, இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறானே. அதுவும் வந்து ஏதோ பியராமா, இப்போ தான் அது என்ன தெரியல, அதுவும் பியர் தான். ஆமாம், ஜூஸு 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 ஆ அது ஜூஸு, மேலே உள்ள ஜூஸ் இல்லை.
சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு, சாப்பிட மாதிரி. டைம் வந்து 8:30 ஆகுது. சாப்பாடு சாப்பிட ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா இங்கே நாத்தண்டியா போதும், அப்படிதான் ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைச்சா கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி சமைச்சு கொடுத்ததில் கொஞ்சம் டிலே ஆச்சுது, பட் சாப்பாடு சமைச்சேன் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்து பைக்கை பார்த்தா அப்படியே ஃபுல் மிஸ்ட்டு, டிஸ்பிளே கூட வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது, அந்தளவு இருந்துச்சு, தொடச்சி விட்டு இருந்தது, செம மிஸ்ட்டு. விண்டோ ஓப்பன் வச்சு ஓட்டினா இந்த வண்டியெல்லாம் தூசி தொல்ல மூஞ்சியெல்லாம் ஃபேஸ் பவுடர் அடிக்கலாம். க்ளோஸ் பண்ணால் வந்து மிஸ் நம்ம மூச்சுக்காத்தே வந்து ஃபுல்லாக வந்து மறைச்சது, அந்தளவுக்கு இருக்குது. எம்எல் ப்ரோட பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாகில் கொஞ்சம் ஆவரேஜாக அடிச்சிருக்கும். ஸோ அதனால் நான் பின்னாடி இருந்து ஃபோக்கஸ் லைட் அங்கே ஒரு அடிச்சிட்ருக்கேன். அத்தி அப்புறம் என்ன ரோடு இப்படி இருக்குது, என்ன ஹோட்டலில் கொஞ்சம் தூரம் தான் ஆஃப் ரோடு இருக்கும், அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் நாங்கள். ஸோ கண்டிப்பாக டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆக முடியாது. ஸோ போகிற வரையும் போயிட்டு ஒரு 1.5 hour ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஒரு ஊர் தாம்மா. ஸோ அங்கே வந்து ஸ்டே பண்ணலான்னு பிளான். குளிரை விட தூசி தான் கடுப்பாக இருக்குது. ஆ பாஸ் பாஸ் பெட்ரோல் வந்து போட்டாச்சு, 9.72 liters. ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,319 rupees. பார்த்தா உங்களுக்கு ஷாக்காக இருக்கும், இந்தியாவோட பெட்ரோல் ரேட் ஹையாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து 135 rupees வந்து நேபாள் கரன்சி. ஸோ அரௌண்டாக வந்து நான் கேல்குலேட் பண்ணி பார்க்கல, மேபி 70-80 உள்ளாடி வரும் நினைக்கிறேன். மோஸ்ட்லி சாரி 70-80 வந்துடும் கண்டிப்பாக. ஆ ஓகே ஓகே, ரொம்ப டிஃப்ரென்ஸில் 80 20 rupees கம்மியாகுது, பரவாயில்ல. பிராணம் வரைஞ்சி சாவி ஆனாலே ஆனால ரைட்டு, லட்சுமி எவ்வளோ ரெடி பண்ணாலும் ப்ராப்ளம் வருது. ஸோ பில் வந்து பே பண்ண போகிறேன், என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கு பாருங்கண்ணா, கெட்டு கெட்டால் அமௌண்ட் இருக்கா. இது பார்த்தீங்கன்னா இந்தியன் மணி பார்த்தீங்கன்னா பாதி கூட வராது, அதோட இந்தியன் மணி தான் வேல்யூ ஜாஸ்தி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய காசு அந்த மாதிரி பார்க்குறது கெட்டு கெட்டால். இது உள்ளே வச்சிடும், நம்ம நைட் டைமில் கிட்டே சுற்றிட்டுருக்கோம். எதுக்காகனா அங்கேயே வித்ட்ரா பண்ணி ஃபுல்லாக அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து ஸோ நல்லா ஏடிஎம் வெளியே எடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் தான் பிடிப்பாங்களே தெரியாது, அதனால் வந்துட்டு அங்கேயே வித்ட்ரா பண்ணது தான். சார் இப்போ தான் கேல்குலேட் பண்ணி பார்த்தோம், கரெக்டாக வந்து 1 liter வந்து 84 rupees வருது, ரொம்ப கம்மியாக இல்லை, நான் கூட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நேபாளில். 84 ஒரு இப்போ பெங்களூர் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தா வந்துட்டு ஒரு 16 rupees கம்மி, மேபி தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடுதல் இருக்கும், 20 rupees ஒரு 15-20 rupees கம்மி, அவ்வளோதான் 1 liter. சரி ஓகே, நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பெட்டர் தான் இது. போலவா, அவர் வேறு ஒரு தெர்மல் நார்மல் க்ளோஸ் பண்ணி ஒன்று வச்சு வாங்கியிருந்தார், தெர்மல் குளிர் தாங்கிட்டு குளிர் தாங்க முடியலன்னு புலம்பிகிட்டு இருக்காரு. எப்போ தான் டெஸ்டினேஷன் வருன்ட்டு பெட்ரோல் பங்க் கேட்டோம். இந்த 25 kilometers இப்படி போனோன்னா ஹோட்டல் ஸ்டேலாம் வந்து இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் 25 kilometers குளிர் ஓட்டி தான் ஆகணும், செம்ம குளிர். நான் வீடியோ எட் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸ் அப்படின்ட்டு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 5 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ லெஃப்டில் தெரியுதா நிறைய லைட்ஸ். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ஊர் நினைக்கிறேன், மேபி எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் போகிறேன், ஏன்னா மேப் படி இங்கே தான் லெஃப்டில் போகுது. ஸோ 20-25 kilometers பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த காட்டோனில் ஓட்டிட்டு நம்ம அந்த பக்கம் போயிட்டோன்னா ரீச் பண்ணிடலாம். ஸோ அங்கே தான் போயிட்டு கேஸ் ஸ்டே பண்ணணும்.